எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் மூலமா ஒரு மாதத்துல எவ்வளவு டன் சிமெண்ட்ஸை டீலர்ஸ்க்கு உங்களால் டெலிவர் பண்ண முடியும் மேக்ஸிமமா? ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் பண்ண ஒரு சேலஞ்ச், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இப்போது ஒரு ட்ரேடரோட அதிகமான வால்யூம் என்னென்னு நினைக்கிறேன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோட அதிகமான வால்யூ வந்து ஒரு 1000 to 2000 tons அவ்வளோதான் பண்ணுறாங்க. ஒரு சிட்டிக்கே அவர் தான் ஹெட்டு, அந்த மாதிரி ட்ரேடர் வந்து ஒரு 5000 tons பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த பிராண்ட்ஸை எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 25,000 to 30,000 tons பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 6 months பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த வால்யூம் பண்ண முடியும் ஒன்லி த்ரூ எ பிகர் டிஸ்ட்ரிபியூட்டிங் நெட்ஒர்க். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆர்எம்சிஸ் பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், சிமெண்ட் சப்ளையர்ஸ், டீலர்ஸ், ஈவன் சப்டீலர்ஸ், இவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்கள் இவ்வளோ வால்யூம் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு எங்களோட டீலர்ஸ் மட்டுமே இந்த வால்யூமை வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ராசஸில் தான் வியர் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா, ஒரு சின்ன டீலராக இல்லாமல் ஒரு பெரிய ட்ரேடர் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கேன், நான் வந்து திருச்சி மாதிரி ஒரு மாநகரத்தில் நான் வந்து பண்ணுறேன், மதுரையில் பண்ணுறேன், கோயம்புத்தூரில் பண்ணுறேன், நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு நாங்கள் வந்து வி ஆர் ஆல்வேஸ் விஷ் டு. இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் மிஸ்டர் பிரபாகரன் நீங்கள் கேட்டிங்கல்ல, அவர் வந்து அவரோட பிஸ்னஸுக்கு எவ்ரிடே அவர் வந்து உழைக்கிறதுக்கு அவருக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து முதல்ல 2 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணார். இப்போ அவரே எங்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தையும் எடுத்து அதில் போடுறோம் சார், நாங்களே வந்து ஆர்டர் எடுக்கிறோம், எனக்கு சூப்பர் ஸ்டாக்கிஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு 10 dealers வச்சு நானே, சப் டீலர்ஸை வச்சு நானே இதை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஒன் ஆஃப் த க்ரோத் ஃபேக்டர்னு நான் சொல்கிறேன். இதை நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல, இப்போ அவர் 1 month வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஸோ 1 month தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் அதை செஞ்சுருப்பாருன்றது தான் இங்கே நான் சொல்கிறேன்.